ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். கவிதைகள், சிறுகதைகள், நாவல்கள் என்ற வரிசையில் நான் உங்களுக்கு இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிறது சிறுகதையாக கொண்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது கோடை காலத்தில் வரக்கூடிய அக்னி நட்சத்திரத்தை பற்றி, அந்த அக்னி நட்சத்திரம் எப்படி தோன்றுச்சு அப்படின்ற வரலாறை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதுவும் இல்லாமல் அக்னி நட்சத்திரத்தில் வரக்கூடிய அக்ஷய திரிதை அப்படின்ற அந்த நாளோட சிறப்பு அம்சத்தை பற்றியும் உங்கள்கிட்ட சொல்ல வந்திருக்கிறேன். அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம அக்னி நட்சத்திரம் எப்படி தோன்றுச்சு அப்படின்ற வரலாறை பற்றி பார்க்கலாம். வாங்க. ஸ்வேதகி என்ற அரசன் வந்து 12 வருஷமாக யாகம் நடத்திட்டு வந்தார். அந்த யாகத்தையில் நெய்யை ஊற்றினார். அந்த நெய்யில் ஏதோ ஒரு வித மாற்றங்கள் இருந்ததுனால அக்னி பகவான் அதை சாப்பிட்டுட்டார். அதனால் அக்னி பகவானுக்கு தீராத வயிற்று வலி ஏற்பட்டுச்சு. உடனே அவர் என்ன பண்ணார், பிரம்மதேவனிடம் சென்று என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டார். அதற்கு பிரம்மதேவன் சொன்னார், காண்டவ வனம் அப்படின்னு ஒரு வனம் இருக்குது, அங்கே வளர்ந்துருக்கிற மூலிகைகள் தான் உங்களோட வயிற்று வலிக்கு சிறந்த மருந்து, அதை சாப்பிடுங்க அப்படின்னார். உடனே அக்னி பகவான் காண்டவனத்தை நோக்கி போய்கிட்டே இருந்தார். காடுகள் அழிஞ்சு போயிடுச்சுன்னா நாட்டுக்கு மழைப்பொழிவே கிடையாது. அதை எண்ணின இந்திரன் என்ன பண்ணினாரு, அக்னி பகவான் காட்டை நெருங்குறாரே என்ன பண்ணுறது அப்படின்ட்டு பயங்கரமான அடைமலை வந்து பொழிய ஆரம்பிச்சிட்டாரு. இதனால் அக்னி தேவனோட அந்த செயலில் தோற்று போயிட்டாரு. அடுத்த நிமிஷமே என்ன பண்ணாரு, வயசான ஒரு வடிவம் எடுத்து யமுனை நதிக்கிற மூலமாக நடந்து போய்கிட்டு இருந்தார். அப்போ எதிரில் கிருஷ்ண பரமாத்மாவும் அர்ஜுனனும் வந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட அக்னி பகவான் என்ன பண்ணார், தனது பிரச்சனையை சொன்னார். அதற்கு கிருஷ்ணர் என்ன சொன்னார்னா, எப்படிப்பட்ட அடைமலை பெஞ்சாலும் பரவாயில்ல, நான் கவனிச்சுக்கிறேன். உனக்கு தேவையான உணவை இப்போதே தொடங்கி 21 நாட்களுக்கு சாப்பிட்டுக்குங்க அப்படின்னாரு. உடனே அர்ஜுனன் என்ன பண்ணுறாரு, தன்னோட அம்புகளால் அந்த காட்டை சுற்றிலுமே பரன் மாதிரி அமைச்சிட்டார். அந்த அக்னி பகவான் மேலே தண்ணி, மழை தண்ணி துளி கூட படாத அளவுக்கு. அக்னி பகவான் முதல் 7 நாள் வந்து பூமிக்கு கீழே இருக்கிற மூலிகை வேர் எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டார். அதனால் வெப்பம் வந்து மெதுவாக பரவ தொடங்குச்சு. அடுத்த 7 நாட்கள் வந்து மிக அதிகமாக வெப்பம் ஏற்பட ஆரம்பிச்சிச்சு. அந்த நாட்களில் அவர் மிகப்பெரியதாக வளர்ந்திருந்த அடர்ந்த காட்டையெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ தான் வெப்பத்தோட குடும்பம் மிக அதிகமாக இருந்துச்சு. கடைசி 7 நாள் வெப்பம் குறைய ஆரம்பிச்சிச்சு. வெப்பம் தணிஞ்சு பூமியும் இளவெயிலாக இருந்து பரவ ஆரம்பிச்சிச்சு. இவ்வாறு அக்னி பகவான் காண்டவனத்தை முழுவதுமாக அழித்து அந்த 21 நாட்கள்லேயே சாப்பிட்டு முடிச்சிட்டார். அந்த நாட்களை தான் அக்னி நட்சத்திரனாலாம் எல்லோரும் சொல்கிறாங்க. இதை வந்து கத்திரி வெயில் காலமாகவும், 21 தினங்கள் முதல் 7 நாட்கள் வந்து ஏர்முகமாக காணப்படும், அடுத்த 7 நாட்கள் அதிகமாக காணப்படும், கடைசி 7 நாட்கள் படிப்படியாக அப்படியே குறைஞ்சி வெயிலோட தாக்கம் கம்மியாயிடும். இந்த கோடை காலத்தோட உச்சகட்டமான காலத்தை தான் அக்னி நட்சத்திரம், கத்திரி வெயில் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இந்த அக்னி நட்சத்திர கதையில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்தது தான் அக்ஷய திரிதை, அந்த நாளை பற்றி பார்க்கலாம். வாங்க. சித்திரை மாதத்தில் அமாவாசைக்கு பின்னாடி வரக்கூட 3வது நாள் வளர்ப்பிறை திரிதியில் அக்ஷய திரிதை வரும். அட்சயம் அப்படின்னாவே தேயாது, குறையாது, வளரக்கூடியது அப்படிங்கிற பொருள். எல்லா நலன்களையும் குறைவில்லாத அள்ளி கொடுக்கக்கூடிய நாள் அந்த நாள். அந்த நாளில் தானங்கள் செய்வது மிக மிக சிறப்பாக சொல்கிறாங்க. அச்சயத்தில் அன்றைக்கி என்னென்ன வாங்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். வாங்க. தங்கம் மட்டுமே வாங்க வேண்டும் என்று பொருட்டல்ல, தங்கம் எல்லாராலையும் வாங்க முடியாது. அதனால் நம்மளால் என்ன முடியுமோ அதை வாங்கலாம். எந்த பொருளுமே இல்லத்தில் குறைவில்லாமல் நிறைஞ்சிருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. எனவே அந்த நாளில் தங்கம் வாங்க விரும்புகிறவங்க தங்கம் வாங்கலாம். விலையுயர்ந்த பொருளால் வாங்க முடியாது. அப்படி இல்லாதவங்க மனசு தளர வேணாம். அதுக்கு பதிலாக உப்பு, அரிசி, மஞ்சள், தேவையான ஆடைகள், ஏதாவது ஒரு சித்து பாத்திரம் கூட
வாங்கி வைக்கலாம் நம்ம. அன்றைய நாள் அவ்வளோ சிறப்பான நாளாக சொல்லப்படுறாங்க. அட்சய திருதினைக்கே வஸ்திர தானம் செய்கிறது ரொம்ப சிறப்பு, அதுலேயும் அன்னதானம் கொடுப்பது அதை விட சிறப்பு. அடுத்தவர் பயன்படுத்தக்கூடிய பொருளை கொடுக்க வேண்டும். அதனால் அட்சய திருதினைக்கு அல்ல அல்ல குறையாத புண்ணிய செல்வத்தை அள்ளித்தரும் சிறப்பான நாளாக நம்பப்படுகிறது. ஆனால் அவங்களுக்கு நம்ம காசாக கொடுக்கக்கூடாது, அவர்களுக்கு தேவையானது எனவோ அதை வாங்கி தந்து அவர்களோட தேவையை பூர்த்தி செய்யணும். அப்படி செஞ்சோம்னா நமக்கு மிகவும் நல்லது. இந்த நாள் வந்து மிகவும் சிறப்பான நாளாக புராணங்கள் எல்லாமே கூறுறாங்க. நிறைய நிகழ்வுகள் இதில் நடந்திருக்கு, அதில் சில முக்கிய நிகழ்வுகள் மட்டும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இந்த நாளில் வந்து அன்னபூர்ணி தேவி வந்து பிறந்த நாளாக சொல்கிறாங்க. இந்த நாளில் கிருஷ்ணர் வந்து தனது உதவிக்காக வந்த தனது ஏழை நண்பனான சுதாமாவுக்கு செல்வத்தையும் பண ஆயுதங்களையும் வழங்கினார். இன்னொரு நிகழ்வு என்னென்னா, மகாபாரதத்தின்படி இந்த நாளில் வந்து கிருஷ்ணர் வந்து பாண்டவர்கள் வனவாசம் தேடி போனாங்க பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் அவங்களுக்கு அக்ஷய பாத்திரத்தை வழங்கினார். அவர்கள் ஒருபோதும் பசியடைய செய்யாத வரம்பற்ற அளவிலான உணவை தொடர்ந்து உற்பத்தி செய்யும் அந்த கிண்ணத்தை அவர்களுக்கு கிருஷ்ண பரமாத்மா கொடுத்தார். இன்னொரு நிகழ்வு என்னன்னா, இந்த நாளில் கங்கை நதி வந்து வானத்திலிருந்து பூமியில் இறங்கினதாக சொல்கிறாங்க. இந்த நாளில் குபேர லட்சுமி தேவியை வழிபட்டார். இந்த நாளில் குபேரர் வந்து லட்சுமி தேவியை வழிபட்டாங்க. இதனால் அவங்க கடவுளுடைய பொருளாளர் பதவி அவருக்கு வழங்கப்பட்டது. இந்த நாளில் தானம் செய்வது மிகவும் சிறப்பானது. தானம் செய்வதனால் நம்ம மேலும் மேலும் செல்வ செழிப்போடு வளரலாம் அப்படின்ற ஐதீகமும் இந்த அக்ஷயத்திரதி நாளில் உண்டாச்சு. தங்கம் மட்டும் வாங்கணுன்ற அவசியம் இல்லை, மஞ்சள் பொங்கல் வைக்கிற பச்சரிசி இது மாதிரி வாங்கி வச்சு நம்ம கடவுள் முன்னாடி பிரார்த்தனை பண்ணலாம் அப்படின்ற ஐதீகமும் உண்டு. இவ்வளோ நேரம் அக்ஷயத்திரதி பற்றி கதை கேட்டதற்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு புதிய தலைப்புடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. அன்புடன், செல்வி இலக்கியஸ்.